ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. 1985 வெறும் 5000 ரூபாய் முதலோடு ஆரம்பித்தவர் எப்படி 20,000 கோடி சம்பாரிச்சார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பாட்ஷா ஆஃப் டலால் ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதாவது பங்குச்சந்தைகளின் ராஜா. இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் என்ன, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன, அவர் எப்படி பணம் சம்பாரிச்சார், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டரோட வாழ்க்கை வரலாறு தான் இப்போ பார்க்க போகிறோம். இவர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பார்த்தீங்கன்னா மேன் வித் மிடாஸ் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண சாமானிய மக்கள் ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. நீங்கள் எதை நினைச்சாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில் அப்படின்றத இவர் சொன்னார். இவர் 1985 ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20,000 கோடி வரைக்கும் இப்போ 2020 சம்பாரிச்சிருக்காரு. 58வது ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. இவர் சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் ஒன்றும் பெரிய பணக்கார ஃபேமிலியில் பிறக்கல. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா டாடாஸ்கோ பிர்லாஸ்கோ ஒன்றும் பிறக்கல, நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தார். இதே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்பா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் வந்து ட்ரேடிங் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட அப்பா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அவர் அவருக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன வேணால் பண்ணு, கவர்மெண்ட் ஜாப் வாங்கினீன்னா நல்லது, கவர்மெண்ட் ஜாப் உன்னால் வாங்க முடியல அப்படின்னா அப்போ வேணால் நீ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் பேசுகிறத ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஒத்து கவனித்தார். அவருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை இது உருவாக்குச்சு. 1985 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்க ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா முடிவு பண்ணி மார்க்கெட்டில் நான் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்னு அவர் நினச்சார். அதுக்கு அவங்க அப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணு, உன் மனசுக்கு பிடிச்சதை பண்ணு, ஆனால் என்னுடைய நண்பர்கள்கிட்டையோ உறவினர்கிட்டையோ பணம் எதுவும் கேட்காத அப்படின்னு சொன்னார். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இதை மனசில் வச்சுக்கிட்டு மும்பைக்கு வந்தார். மும்பைக்கு வந்துட்டு அவருடைய ஆரம்பகால ஸ்டாக் மார்க்கெட் வழக்கை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட காசே இல்லை, வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான் அவர் கையில் இருந்துச்சு. மீதி பணம் மொத்தத்தையும் அவர் கடன் வாங்கி தான் ஆரம்பித்தார். அவரை நம்பி ஒருத்தர் 7.5 லட்சம் ரூபா முதல் கொடுத்தாரு. அந்த 7.5 லட்சம் ரூபா இப்போ சின்னதாக தெரியும், ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இப்போத்தையே 35 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலோட மொதல் இன்வெஸ்ட்மெண்ட் டாடா டீ. இது 43 ரூபா ஒரு ஷேருக்கு வாங்கினவர் இதை 143 ரூபாய்க்கு விற்றார். இது குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துலேயே அவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துச்சு. இந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்தார். 1987-89 ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சேஷகோவான்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். வெறும் 6-7 லட்சம் ரூபா போட்ட இந்த பணம் மற்ற ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3-4 கோடி ரூபா வரைக்கும் மாறிடுச்சு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட அதிகபட்ச சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மார்க்கெட்டில் யாரை பற்றி கேட்டிங்கனாலும் அவர் லூப்பினில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணார், டைட்டனில் எப்படி பண்ணார், கரூர் வைஸ்யா பேங்க்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் வாங்கின டைட்டன் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 ரூபா ஒரு பங்கு. லூப்பின் வெறும் 150 ரூபாய்க்கு வாங்கினவர் இன்றைக்கி அது 920 ரூபாய்க்கு மேலே. இது டிவிடன்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி. அது மட்டும் இல்லை, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா நிறையா ஃபெயிலியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவர் DHFL, பாரட்ரானிக்ஸ், A2Z மெயின்டெனன்ஸ் இதில் பண்ண பங்குகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மொதல் Top 10 ஹோல்டிங்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட Top 10 ஹோல்டிங்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்து அலசுனீங்கன்னா அதில் அவர் பணம் முதல் மட்டும் இல்லை, அவர் ரொம்ப சூப்பரான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கார். இப்போது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 5 இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ட்ரேடிங்கை தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக வச்சு யூஸ் பண்ணுறதுல ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கெட்டிக்கார். அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப வெளிப்படையான ஒரு இன்வெஸ்டர். அதை வச்சு தான் அவர் இப்போ $3 பில்லியன் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 1985 ஆரம்பிக்கும் போது சென்செக்ஸ் வெறும் 150 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது சென்செக்ஸ் 35,000 மேலே 2020 இருக்குது. இந்த 35 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் வாழ்க்கையில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா என்னென்ன பங்குகள் வாங்கினார், இப்போ என்னென்ன பங்குகள் வச்சுருக்காரு. இப்போ முதல் பங்கு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ். 2002-2003 வெறும் ஒரு பங்கு 3 ரூபாய்க்கு வாங்கின அந்த ஷேர்ஸ் இப்போது 1000 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகுது. கிட்டத்தட்ட இதுவே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுக்கு 8,000 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு சேர்த்து. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பார்த்தீங்கன்னா பங்குகள் வாங்கும்போது 300 மடங்கு இந்த டைட்டனில் அவர் வந்து பணத்தை எடுத்துருக்காரு. இப்போ லூப்பின் எடுத்துக்கோங்க, வெறும் சின்ன டபுள் டிஜிட்டில் வாங்கின அந்த லூப்பின் இன்றைக்கி 920 ரூபாய்க்கு மேலே ட்ரேடிங் ஆகுது. இந்த 18 வருஷத்தில் 138 மடங்குக்கு மேலே லூப்பின் வளர்ந்துருக்கு. அவருடைய அடுத்த டாப் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எஸ்காட்ஸ்.
இந்த எஸ்காட்ஸோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய் வந்து இன்னைய தேதியில் இருக்கும். அவர் கிறிஸில் வாங்கும்போது அமெரிக்காவில் எஸ்என்பி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாச்சோ அது மாதிரி இந்தியாவிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வாங்கினார் கிறிஸில் பங்கு. இந்த கிறிஸில் பங்கு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு தேதிக்கு மதிப்பு தரும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வச்சிருக்கிற டாப் கம்பெனிகளோட லிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். டைட்டன், எஸ்காட்ஸ், கிறிஸில், லூப்பின், ராலிஸ் இந்தியா, ஜூபிலண்ட் லைஃப் சயின்சஸ், ஃபெடரல் பேங்க், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி பல கம்பெனிகளை வச்சுருக்காரு. சரி, அவர் பண்ணதில் சக்ஸஸ் மட்டும்தான் இருக்கா, அவருக்கு நஷ்டமே ஆகலையா அப்படின்னா நிறைய நஷ்டம் ஆயிருக்குங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட A to Z மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி பல பங்குகள் தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு. சரி, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட இன்வெஸ்டிங் பிரின்சிபிள்ஸ் என்னதான்? முதல் ரூல், என்றைக்குமே ஒரு நம்பகத்தன்மையான கம்பெனி மேனேஜ்மெண்ட் கூட தான் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் போடணும். ஏன்னா நம்ம வந்து நம்பகத்தன்மை இல்லாதவங்க கூட போட்டோம்னா நம்ம பணம் வீணாக போயிடும். அவர் தான், அதனால தான் டைட்டன் அந்த மாதிரி கம்பெனிகளில் டாட்டா போன்ற நம்பகத்தன்மையான ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்போட அவர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டார். ரூல் நம்பர் 2, எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன கம்பெனிகளில் தான் இன்வெஸ்ட் பண்ணும், அப்போ தான் அது ரொம்ப பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் கிறிஸ்டலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன கம்பெனி, இன்றைய தேதிக்கு அது கிறிஸ்டல் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. சின்னதாக வளங்கும்போது தான் பெருசாகும். இந்த ஒரு ஏற்கனவே ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஆரம்ப காலத்தில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவ்வளோ லாபம் பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் பணம் வளர்கிறதான ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரூல் நம்பர் 3, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பங்குகளை ரொம்ப நாளைக்கு செல் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது அவருடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கம்பெனியை 10 வருஷத்துக்கு மேலே அவர் வச்சுருந்துருக்காரு. 15 கம்பெனியை 5-10 வருஷம் வரைக்கும் வச்சுருக்காரு. 65 கம்பெனியை 1-3 வருஷம் வரைக்கும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வச்சுருக்காரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, பங்குகளை அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் வர்றதுக்கு முன்னாடி விற்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரூல் நம்பர் 4, எதை பண்ணாலுமே வந்து ஒரு பேஷனோட பண்ணணும். நீங்கள் எதையுமே எதை பேஷனோட பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் அப்படின்னு ராகேஷ் ரொம்ப திடமாக நம்புகிறாரு. அடுத்தது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரேடிங் சீக்ரெட் நம்பர் 1, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுங்க. 2வது விஷயம், மார்க்கெட்டில் விஷயம் நியூஸ் மாறும்போது ஒரு பச்சோந்திய போல் உங்களுடைய ஒப்பீனியனை மாற்றிட்டு அந்த ட்ரேடில் உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் பண்ணணும். 3வது ட்ரேடிங் ரூல் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடுக்கு முன்னாடி வாங்கிறதுக்கு முன்னாடியே என்ன விலையில் வாங்குறீங்க அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கணும். 4வது ட்ரேடிங் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வாங்கும்போது எதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறோம் எது ட்ரேடிங்க்கு வாங்குறோன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். 5வது இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வாங்கி ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுன்னா அதை வந்து உங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடாதீங்க. ஒரு ட்ரேட் தப்பாயிடுச்சுன்னா அதை அப்படியே ஸ்டாப் லாஸ் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்கள் வாங்கின விலைக்கு அது வரணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டரோட வாழ்க்கை வரலாறு, அவங்க டாப் ஹோல்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, யாரை பற்றி நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பற்றின வீடியோ நாங்கள் செய்கிறோம்.